ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்பாட் ட்ரைவனு. நான் ஸ்பாட் ட்ரைவில் ஜானி. என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ அதில் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்ன வீடியோஸ் போடுறோங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட்லேயே ஓடிட்டு இருக்குது. இதுதான் டிஎன்எஸ்டிசி ப்ரோட்டோடைப் வெர்ஷன் 3. இது யார் பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ரெண்டு பேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம டீம் ஆஸ் பாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த மோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் பண்ணியிருந்தாங்க. ஆடி நம்ம வந்துட்டு வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 ரெண்டுமே பண்ணியாச்சு. இது வெர்ஷன் 3. ஸோ நம்மளும் மோடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு இது வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கில் வீடியோக்கெலாம் போகலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ டைப்பு. ஆடி நேற்று எஸ்டர்டே கூட அவர் வீடியோ போட்டிருந்தார். வீடியோ வந்துட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களாக இருந்தீங்கனாலும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அவருடைய சேனலில் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறோம். எப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுடைய மூலமே இன்டீரியர்லாம் காமிச்சிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் எஸ்டர்டே அவரும் ஃபுல்லாகவே காமிச்சிருந்தார். ஸோ நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போடணும்ல, அதனால தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படின்னா நான் எதுக்கு நேற்று அப்படின்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருப்பேன். நேற்று எதுக்கு சொன்னேன்னா, நம்ம வந்துட்டு நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நைட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு சாயங்காலம் தான் வரும், நாளைக்கு மத்தியானம் அல்லது சாயங்காலம் வரும். ஸோ அதனால் அப்படி சொல்லியிருந்தேன். தென் பார்த்திங்கன்னா அந்த மோடு வந்துட்டு லென்த்து ஜாஸ்தி. ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்த மோடை விட இந்த மோடு வந்து லென்த்து ஜாஸ்தி. இது பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். தெரியும், நம்ம காட்டுறேன் பாருங்கள். உள்ளே உட்காந்து லாஸ்ட் சீட்டில் பேசஞ்சர் உட்காந்துருந்த மாதிரி நம்ம இருந்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் பேசஞ்சர் வியூ கேட்குறீங்க, ஆனால் வந்துட்டு ஒரு சில பேர் லைக் பண்ணுறதில்லை. எல்லாருமே டிரைவர் சீட்டில் வந்து ட்ரைவ் பண்ண நினைக்கிறாங்க. முடிஞ்சால் இன்னும் நம்மளுடைய மோட்லேயோ இல்லை அவர்கிட்டையோ இன்னும் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு மோட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிடலாம். பேசஞ்சர் சீட்டில் இருந்து இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பாருங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்குது. பேசஞ்சர் வந்துட்டு ஸ்டாண்டிங் நிற்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. லைட்டிங்கிலேருந்து எல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள். தென் இனிமேல் நம்ம வந்துட்டு அனிமேஷன் கீஸை பற்றி பார்க்கலாம். அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டுறேன். அனிமேஷன் கீ நம்பர் 1 பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் டோர்னு சொல்லுவோம். அதுவும் சைடில் இருக்கக்கூடிய கிளாஸு, பேசஞ்சர் சைடு விண்டோ கிளாஸ், அது இந்த ரெண்டுமே வந்துட்டு அனிமேஷன் கீ நம்பர் 1 பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது அனிமேஷன் கீ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு டோரு, அதுக்கப்புறம் பேக்கில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டோர். இது ரெண்டு தான் அனிமேஷன் கீ நம்பர் 2. ரெண்டாவது அனிமேஷன் கீ நம்பர் 3 வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு யாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே மோட்டில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு இதாக பண்ணிக்கலாம். எப்படின்னா அசோக் லேலேண்ட் வேணும் அப்படின்னா அசோக் லேலேண்ட் வச்சு ஓட்டிக்கலாம். டாட்டா வேணும் டாட்டா வச்சு ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம வந்துட்டு அனிமேஷன் கீ கொடுத்துருக்கோம். இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு கீழே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த மோட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாகவே பார்க்கலாம் பாருங்கள். டிரைவர் இருக்காங்க. தென் கேபினில் பாருங்கள் வந்துட்டு டிரைவருடைய பேக் வைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேறு எல்லாமே புதுசு புதுசாக ஒரு சில இதில் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். உள்ள பேசஞ்சர்ஸ் நிற்கிறாங்க, ஒரு சில பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பக்காவாக பண்ணியாச்சு. அங்கங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறது மாதிரி பண்ணியாச்சு. மோடு சைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு வந்துட்டு மோடு சைஸு ஒரு 67 எம்பி கிட்ட வந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இன்னொன்று லைட்டிங்ஸும் கொஞ்சம் அதிகம்தான். கம்ப்ரஸ் பண்ணி இந்த சைஸ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி தர்றோம். பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் எல்லாமே சும்மா பக்காவாக இருக்கும். டிரைவர் பேக் சீட் இருக்குது. அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கண்ணாடி அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. ரெண்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பேக்கு டிரைவர் பேக் பார்த்துருப்பீங்க. அப்புறம் திரும்ப இந்த ஊதுபத்தி இந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஏன்னா இதில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள் வேறு லெவலில் பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. மீட்ரா அப்படி எல்லாமே ரன் ஆகும். அதே மாதிரி வந்து டாட்டாவுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய டேஷ்போர்டு, அசோக் லேலேண்டுக்கு இருக்கக்கூடிய டேஷ்போர்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு அசோக் லேலேண்ட் ட்ரைவ் பண்ணுறோம் பாருங்கள். ஆர்பிஎம் மீட்ரு எல்லாமே பக்காவாக ரன் ஆகுது. இன்னொன்று ஸ்பீடா மீட்டர் ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்துட்டு அந்த முள் வந்துட்டு தான் மெயின் ஒர்க்கிங் ஆனால் எல்லாருமே ஒர்க்கிங்னு கேட்பீங்க. வந்துட்டு பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹார்ன்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முள்ளெல்லாம் வந்துட்டு ஓடுது. இனி பாருங்கள் டாட்டாலேயும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, டாட்டாலேயுமே ஓடுது, எந்த ஒரு குறையும் இல்லை. அதுக்கப்புறம் நீ ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த இதில் வர. இப்போ ஸ்பீட் செக் பண்ணலாம். ஸ்பீடு செக் பண்ணும் போது வேறு லெவலில் போகுது கைஸ். கிட்டத்தட்ட அடித்து நகுத்த தான் செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 200 அபோ தான். நம்ம மோடாக இருந்தாலும் எல்லாமே அப்படி தானே வரும். 200க்கு மேலே தான் போகும். கிங்கு மாதிரி இருக்கும்.
பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இன்னும் இதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது, அந்த ஒர்க்கையும் முடித்து கம்ப்ரஸ் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், வேறு ஏதாவது பக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணிட்டு தான் விடுவோம். அதனால் வந்துட்டு எந்த ஒரு குறைகள் அந்த வீடியோவில் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு அதை இனி நிறைகள் ஆகிரும். இப்போ பாருங்கள் 200 அபவ் போயிருச்சு. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பிரேக் அடிப்போம், பிரேக் அடித்தோன்னே எப்படி நிற்குன்னு பாருங்கள். பாருங்கள் 223 போயிருச்சு கரெக்டாக. ஏம் அந்த இதில் இடிக்கக்கூடாதுன்னு ஏம் பாருங்கள், அடித்த இடத்துல இதில் நின்றுச்சு, அவ்வளோ தூரம் கூட போகலை. பிரேக் வந்துட்டு பக்காவாக இருக்குது. நைட்டி பாருங்கள், லைட்டிங்ஸ் தான் வேறு லெவலில் நம்ம பண்ணிட்டாரு. தென் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்து பண்ணது, ஐடியாஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணது. பாருங்கள் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை லைட்டு எப்படின்னா டிம்மாக வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. சுற்றி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது லைட்டை ப்ரைட்டாக வைக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இண்டிகேட்டர் போடும். இப்போ பாருங்கள் இண்டிகேட்டர் போடாமல் டபுள் கலர் ஓடில் வந்துட்டு அந்த ரெட் கலர் ஓடிலையும் அந்த மல்டி கலரில் எல்லாமே இருக்குது. சுற்றி பாருங்கள், சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். தென் இன்டீரியரில் வந்துட்டு அவர் ஒன்று சொல்லியிருக்க மாட்டார், நான் அதை வந்துட்டு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மோடில் ரியாலிட்டிக்காகவும் இன்னொன்று ஒரிஜினலாகவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய யோசித்து யோசித்து மோடில் அடுத்தடுத்த மோடுக்கு எப்படி எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம வைப்பர் ஆன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. லைட்டை வந்துட்டு பிரைட் ஆக்கியாச்சு. பிரைட் ஆகும் போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புது பொலிவாக இருந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் இப்போ வைப்பர் போடுமா பாருங்கள், ரூட் போர்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பண்ணியிருந்தாங்க, பெப்பர் பட்டு பக்கெட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது வேறு இது வேறு ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து பேசுங்க. பாருங்கள் நம்ம வந்துட்டு எப்படின்னா நீங்கள் டிம்மாக வைக்கும் போது ஒயிட்டில் மட்டும் எரியும், அதுக்கப்புறம் இண்டிகேட் லைட் போட்டோன்னே அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் வந்துட்டு இந்த நைட் விஷனுக்கு வந்துட்டு பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஎன்எஸ்டியில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி அதை வந்துட்டு வெட்டி வெட்டி இண்டிகேட்டர் போட்டோன்னே உள்ள வெட்டி வெட்டி எரியிற மாதிரி வச்சுட்டு சென்டரில் கொஞ்சம் ப்ளூ கலர் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரைட் லைட்டாக பிரைட் ஆக்கணுன்னா அந்த ப்ளூ வந்துட்டு ஒர்க் ஆகும். இதுதான் வந்துட்டு பண்ணியிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற மோட் எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். சீக்கிரத்தில் நம்மளுடைய மோடை பற்றி ஒரு அப்டேட் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ரெண்டாவது இனி லோ டிவைஸஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் மாஸ்பைஸ் ஒரு மோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இது முடிஞ்சால் கம்ப்ரஸ் பண்ணி தரோம். ஸோ ஓகே கைஸ், பாய்.